ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடைமிளகாயை வைத்து ஒரு பொரியல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 குடைமிளகாவை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, நம்ம தக்காளி விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சூடு ஏறட்டும். ஆயில் சூடு ஏறிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா குடமிளகாயை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் அப்போ தான் நல்லா வேகும். காய் வேகட்டும். இதில் நம்ம தண்ணி சேர்க்காமையே நம்ம வந்து இந்த காயை வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தீயை விட்டுறாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி அப்பப்போ திறந்துக்கிட்டு நம்ம கலரிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், தண்ணியே சேர்க்காமல் காய் நல்லா வதங்கி வருது. நல்லா இது போல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது அவுட்லைன்லலாம். காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ கொஞ்சம் தான் வெந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் பாருங்கள், காய் குடமிளகாய் நல்லா வெந்து, இதை பாருங்கள் தோலில் நல்லா சுருங்கி வரணும். இந்த சுருங்கி வர ஸ்டேஜில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து வறுத்த வேர்க்கடலையை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா தேங்காய் துருவல் கூட சேர்த்து கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை இந்த ரெண்டுமே நீங்கள் கலக்காமல் சும்மா சாப்பிட்டீங்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேர்க்கடலை இல்லை தேங்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய குடை மிளகாய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான ரொம்ப டேஸ்டியான குடமிளகாய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஈஸியான ரெசிபியும் கூட. எப்போவுமே நம்ம மற்ற காய்கறியில் போட்டு பொரியல் பண்ணுவோம். இது போல் குடமிளகாய் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே அரிஞ்சு போட்டு நீங்கள் பொரியல் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ரசம் சாதம், இல்லை சாம்பார் சாதம், இல்லை மோர் சாதம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.